கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். விசுவாச ஜப கைப்பிரதி கழகத்தின் சார்பாகவும், யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபைகள் சார்பாகவும், எனது குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதல். நாம் தொடர்ந்து பார்த்து வருவது தாழ்மை பெருமை என்ற வார்த்தையில் குறித்து பார்த்து வந்தோம். ஏசாயா 14 அதிகாரம் 12-15 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கு பார்த்தோம், அந்த விடிவெளியாகிய சாத்தான் எப்படி உயர்த்தப்பட்டவனாக இருந்தான். பாபிலோன் ராஜா தன்னைத்தானே தேவனுக்கு மேலே உயர்த்தி கொள்ள பார்த்து அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கின்றோம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு பிற்பாடு அவன் எது நல்லதோ, எது தேவத்தன்மை வாய்ந்ததோ அதற்கெல்லாம் அதிகமாக உயர்த்துவான் என்று 2 தெசலோனிக்கேயர் 2 வசனத்திலே பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். நாம் பெருமை என்றால் என்ன? எபிரேய மொழியில் 10 மூல வார்த்தைகள் இருக்கிறது. இது பெருமை என்று மட்டுமல்ல, பெருமையினுடைய அர்த்தத்தை சொல்லுகின்ற வார்த்தைகளாக 10 மூல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில். பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் அதனுடைய ஐடியா, அதனுடைய அர்த்தங்கள் என்னென்னா, எக்ஸால்ட், தன்னைத்தான் உயர்த்தி கொள்கிறது, ஹை, உயர்வான நிலையிலே நின்று கொள்வது, எலவேட்டட், உயர்த்தி கொள்வது, கிராண்ட், ஆடம்பரமாக இருத்தல். ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து என் மக, 7 மக எனக்கு இருக்கா, கற்றுறது தான் ஒரு செல்வமாக கொடுத்தார். என் மனைவி போன பிறகு அவள் தான் எனக்கு மிகவும் என தேற்றுகிறவளாக இருக்கிறா. சில சமயம் அவளை, என் மனைவியை மிஸ் பண்ணி நான் அழுதா கூட, சில சமயம் ராத்திரியில் அவள் என்னை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா நான் இருக்கிறேன்ப்பா உங்களுக்குன்னு சொல்வாள். அவன் என்ன சொன்னா, அப்பா அங்கே பாருங்கப்பா, அங்கே பாருங்கப்பான்னு ஒரு ஆளை பார்த்தேன். அவனுக்கு ஒவ்வொரு விரல்லையும் மோதிரும், 5 மோதிரும், இந்த 5 மோதிரும், கையில் வேற ஒரு திக்காக ஒரு கோல்டு கால் வாட்சு, இந்த பக்கம் வந்து பேங்கிள் மாதிரி ஏதோ அந்த இது போட்டிருந்தான், கழுத்தில் பார்த்தா 4 பட்டை செயின், அதை இப்படி பண்ணின்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற நகை, எவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு நிற்கிறானே, ஆடம்பரம் அதுதான், அளவுக்கு மீறி இருக்கிற ஆடம்பரம். அந்த ஆடம்பரம் நமக்கு தேவை. அதுபோல் அது ஒரு ஹைலி எலவேட்டட் ஆடம்பரம். ஆனால் அதே 12 வார்த்தை இருக்குது தாழ்மையை குறித்து ஐடியா சொல்கிறது, தாழ்மையை குறித்து. அதுவும் ரூட் வேர்ட்னா மூல வார்த்தைகள், தாழ்மையை குறித்து. இன்னொரு 12 வார்த்தைகள் இருக்கிறது ஹியூமிலியேட், தாழ்த்தப்படுவதை குறித்து கூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து இந்த 12 வார்த்தைகள், இந்த மூல வார்த்தைகள், இந்த 10 வார்த்தைகள் நான் சொன்னேன்ல எபிரேய மொழியில் இருக்கிற ரூட் அல்லது மூல வார்த்தைகள், அதற்கு எதிர்மறையாக சொல்வது 12 ஹியூமிலியேட். எங்கெங்கு மனிதன் பெருமை அடைகிறானோ அவன் தாழ்த்தப்படுவதை குறித்து 12 வார்த்தைகள் இருக்கிறது மூல வார்த்தையில். ஆழமாக சிங்க், என்னது, மூழ்கிறது, பவ், குனியிறது, இல்லாட்டி தன்னைத்தான் குனிய வைக்கிறது, அதுக்கப்புறம் டிப்ரெஸ், அமிக்கிறது, புட் டவுன், யாரையோ கீழே பிடிச்சி தள்ளுறது, சப்டியூ, அடக்கிறது, ஒரு குதிரை அடக்குவது போல் அடக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ஹியூமிலியேட் என்ற வார்த்தையினுடைய அர்த்தங்களாக இருக்கு, அல்லது தாழ்த்தப்படுவது என்ற வார்த்தையினுடைய அர்த்தங்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 4 வேறு வார்த்தைகள் இருக்கிறது பெருமையை குறித்த தனிப்பட்ட வார்த்தைகள். அது வந்து இன்ஃப்ளேட், தன்னை ஊதிக்கொள்வது, ஒரு பெலூன் போல ஊதிக்கொள்வது, பஃப் அப், பாருங்கள் பஞ்சு மிட்டாய் பாருங்களேன், அதுதான் பஃப் அப்னு சொல்லலாம். இந்த பஞ்சு மிட்டாய் நீங்கள் வந்து சுற்றுலா எக்ஸிபிஷன் இருந்துருக்கல, அது வரும், வருஷத்துக்கு ஒரு முறை வரும். நான் சின்ன பையனாக இருக்கும், அப்பா அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, அதில் பஞ்சு மிட்டாய் விற்பான், அது அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அது அப்படி நசுக்குனீங்கன்னா என்ன இவ்வளோ ஒன்று தான் இருக்கும், அது பஞ்சு மிட்டாய். இல்லாட்டி ஒரு லாரியில் பார்த்தீங்கன்னா, ஹைவேயில் போகும்போது பார்த்தீங்கன்னா, உயரமும் வைக்க போகிறோம், எடுத்துகிட்டு போவான், பெருசாக பெரிய ஒரு ரொம்ப இந்த மாதிரி இருக்கும். ஆனால் லாரி இதெல்லாம் ஸ்ப்ரிங்கெல்லாம் அப்படி குதிச்சிட்டே போகும், வெயிட்டே தெரியாது. ஆனால் சில லாரி ஒன்றுமே தெரியாது, ஆனால் அப்படியே ஊ ஊ ஊ ஊன்னு அழுத்திட்டு போகும். ஏன்னா அது உள்ளே இருக்கிறது ஸ்டீல், வைக்க போகிற போல் இன்ஃப்ளேட்டட், பஃப் அப், ஊதிக்கொள்வது, தன்னைத்தானே பெருமையாக எடுத்துக்கொள்வது. அடுத்து டு ஸ்வெல்னா அப்படியே வீங்கி போடுது பெரிய ஆளு போல். அதுக்கப்புறம் டு ப்ராடன், விரிவாக்கி கொள்ளுது தன்னையே, அல்லது டு மேக் வைல்டு, தலை தெரிக்க ஓடுகிறது. இதுதான் பெருமையை குறித்த இன்னும் 4 வார்த்தைகள், மூல வார்த்தைகள்.
பழைய ஏற்பாட்டில் பெருமையை குறித்தா திட்டம் தெளிவாக முதலில் இருந்து கூட பாருங்கள், சாத்தான் பெருமையிலே அவன் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான். அவன் தவிக்கிறானோ இல்லையோ, அவன் தேவனுக்கு எழுத்து நிற்கிறான். அவன் தவிக்கிறது பின்னால் இல்லை நரகத்தில். பட் ஆனால் இப்போ வந்து அவன் வந்து குறித்த காலம் வரைக்கும் அவனை விடப்பட்டிருக்கிறான். அது வரைக்கும் அவன் பார்க்கும்பொழுது வெற்றிகரமாக தான் இருப்பது போல தோன்றுகிறது தற்காலிகமாக. ஆனால் அவனுக்கு குறித்த காலம் உண்டு. அங்கு கீழே தள்ளப்பட போகிறான், அவன் பாதாளத்தில் தள்ளப்படுறான், நரகத்தில் இருக்க போகிறான், அவனை கட்டி போட போகிறார் கர்த்தர். இப்படிப்பட்ட நிலைக்கு தான் அவனுடைய உண்மையான நிலை இருக்க வேண்டும். ஆனால் தற்காலிகமாக அவன் வெற்றிகரமாக இருப்பது போல, அதுபோல தான் பெருமை உள்ளவர்களும் தற்காலிகமாக வெற்றிகரமாக இருப்பது தான் தோன்றுவார்கள். ஆனால் பார்க்க போனால் காலம் வரும்பொழுது தாழ்த்தப்படுவார்கள். பெருமைக்கு அதை வந்து வேதம் தெளிவாக பழைய ஏற்பாட்டில் தெளிவாக திட்டம் தெளிவாக பெருமை என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. பெருமைனா என்ன? இது பெருமை என்பது லாகிரி வஸ்து போல இருக்கிறது, அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானவன் போல இருக்கிறது. பெருமை என்பது அதை எடுக்கிறவன், இந்த போதைப் பொருளையோ அல்லது லாகிரி வஸ்தையோ அல்லது போதையோ எடுத்துக்கொள்கின்றவன், அவன் வந்து தான் பார்க்கின்றவற்றை குறித்த கிரகித்து கொள்ளும் தன்மையற்றவனாக, தவறாக கிரகித்துக் கொள்கிறவனாக இருக்கிறான். அவன் நல்லவனாக இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து ரொம்ப நல்ல பையன், ஒரு டாக்டர். அவன் அந்த டாக்டர் அவனுடைய மனைவியும் நல்ல பொண்ணு, ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவன் நல்ல அன்பாக இருப்பான் மனைவிக்கிட்ட. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சிட்டு வந்தானா வீட்டுக்கு, மனைவியை இது தவற ரோட்டில் போகிற ஒரு இது தமிழில் கொச்சை மொழியில் பொறுக்கின்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போட்டு அடிக்கிறது போல் அடிச்சுமா. டாக்டர் ஹாஸ்பிட்டலில் நல்லா வேலை செய்கிறவன், ஆனால் அவனுக்கு அந்த லாகிரி வஸ், அவன் மனைவியை விரும்புகிற மனைவியை பார்க்கும்பொழுது அவனுடைய மூளையில் அந்த யோசனைகள் குன்றிவிட்டதுனாலே, சரியாக கிரகித்து கொள்ள முடியாததுனாலே அவள் சொல்வதெல்லாம் இவனுக்கு எரிச்சலை மூட்டி அவளை அடிக்கிறவனாக இருக்கிறான். அது போலவே தான் பெருமையும். பெருமை என்பது உன்னை தவறாக கிரகித்து கொள்ள வைக்கிறது. நீ உன்னை குறித்தே இன்ஃப்ளேட்டட் ஐடியா அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா பாருங்கள், தன்னை குறித்தே பெருமையாக எண்ணிக்கொள்ளுது. அன்னைக்கு பேதுரு பாருங்கள், உதாரணமாக பேதுரு, பேதுரு என்ன பண்ணுறது, இயேசு கிறிஸ்து தண்ணி மேலே நடந்து வரார். வருவதை பார்த்த உடனே பேதுரு என்ன சொன்னார், நீ கிறிஸ்துவானால். இதுக்கு நல்லா பாருங்கள் என்ன பெருமை இருக்குது பாருங்கள். அதில் பேதுரு ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நீ கிறிஸ்துவானால் நான் தண்ணி மேலே நடக்கணுமா, அதையா பெருமை? நிறைய பேர் ஜபத்தில் கூட, ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கணுன்னா முதல்ல நான் பாஸ் பண்ணி காட்டு வையும். என்ன சிரிப்பு பாருங்கள், நீ பாஸ் பண்ணால் அவருக்கு என்ன வந்துச்சு, நீ ஃபெயில் ஆனாலும் என்ன வந்துச்சு, உனக்கு உன்னை நேசிப்பதுனால ஒருவேளை பாஸ் பண்ண வைக்கலாம், எல்லாட்டா நீ அவர்கிட்ட வர்றதுனால அவர் ஒரு டிகிரி உயர்ந்துக்க போதா, நீ இல்லாத அவர் இருக்க முடியும். காட் டசன்ட் நீட் அஸ், நமக்கு தான் தேவன் தேவை. அப்படி இருக்கு, அவர்கிட்ட போய் ஆண்டவர் நான் உங்களுக்கு ஊழியர் செய்கிறேன், நீர் வந்து என்ன பண்ணுறீரு, நீர் எனக்கு இதை செய்யும் அப்படின்னு டீல்லாம் போட முடியாது, அது பண்ணவே முடியாது. கர்த்தர் தேவாதி தேவன் தன்னாலே இயங்குகிற பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்ற மூவரோடு கூட ஒன்றாக இருப்பதனாலே அவருக்கு வேறு யாரும் தேவையில்லை. அவர்கள் மூவரும் ஒன்றாக இருப்பதனாலே அவர்கள் தனித்து இயங்கும் வல்லமை வாய்ந்தவர்கள். அந்த படைப்பு என்பது நேசிப்பத்தினால் அன்பினால் வருகின்ற இயற்கையின் படைப்பாக இருக்கிறது. மனிதனை தாங்குவதும் இயற்கையின் படைப்பாக இருக்கிறது. மனிதன் கடவுளுக்கு தேவையல்ல, மனிதனுக்கு தான் கடவுள் தேவை. அதனால் உன் ஊழியம் தேவையில்லை அவருக்கு. உண்மையை பார்க்க போனால் அன்றைக்கு தவறாக தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறவனுக்கு எதிர்த்து பேசுனது கழுத. ஐயா தயவுசெய்து, அப்போ ஒரு முறை சொல்லுவாங்க என்கிட்ட, நான் சொல்லுவேன்ப்பா இந்த நான் அப்போது சிஎதே சர்ச்சு போவோம், அப்பாலாம் வந்து ரொம்ப லண்டன் மிஷன் சர்ச் தான் போவாங்க, அவங்க காலாகாலம் அங்கே போனது. ஒரு பாஸ்டர் வந்தார், அந்த பாஸ்டர் வந்து பிரசங்க ஆயத்தம் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், மற்ற காரியங்களும் நல்லா செய்வார், ஆனால் பிரசங்க ஆயத்தம் மட்டும் பண்ண மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், அவர் ஏன்னா அவர் இங்கே சாவுனா போயிடுவார், அங்கே பிறந்த நாள்னா போயிடுவார், ஜனங்க மேலே அன்பு காட்டுவார் அதிகமாக, ஆனால் பிரசங்க மட்டும் ஆயத்தம் பண்ண மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை வந்தார்னா காலையில் அங்கே தான் வந்து சபையில் உட்காந்துக்கிட்டு தான், அப்படி ஏதாவது மற்றவங்களை யாராவது முன்னால் இருக்கிறதெல்லாம் சொல்ல விட்டுட்டு பைபிள் திறந்து இப்படி திருப்பி அப்படி திருப்பி ஏதோ ஒன்று வச்சு வளருவார்.
தான் காலேஜில் படித்ததை வச்சு உலகுவாரோம். இது எனக்கு பிடிக்காது. நான் அப்பாட்ட சொல்வேன், அப்பா இந்த பாஸ்டர் பேசினாலே எனக்கு பிடிக்கலப்பா, நான் இந்த சர்ச்சுக்கு நான் வரல. எங்கே பாருங்க, அந்த அந்த பக்கத்தில் இருக்க சர்ச்செலாம் என்ன அருமையாக பிரசங்கம் பண்ணுறாங்க, நான் அங்கே போகிறேன். அப்பா சொல்லுவார், டெய் கழுத பேசினாலும் கேட்டுக்கோ, நீ உன் நீ வார்த்தை தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அது எப்படி வருதுன்னு இல்லை, அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அதுதான் முக்கியம். தாழ்மையோடு நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உன்னோடு கூட பேச ஆரம்பிச்சிருவார். நல்லா கவனிச்சுக்கலுங்க, தாழ்மையோடு கூட நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனத்தை, இது தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகள் மத்தியிலே உன்னோடு கூட உறவாட ஆரம்பிச்சிடுவார். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பாஸ்டர் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புன்னால் அப்பா போல உட்கார ஆரம்பித்தேன். நானும் ஆண்டவரே நீர் பேசும் ஐயா, இந்த பாஸ்டர் இல்லை, இந்த சபை இல்லை, இன்றைக்கி நாம் வழிபட வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தை எனக்கு வேணுமேப்பா அப்படின்னு உட்காரும்பொழுது அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட பேசுறது போல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன அருமையாக இருந்தது தெரியுமா? அதனால் நம்ம வந்து இந்த பெருமையானது உன்னை என்ன நினைக்க வைக்கணும், உன்னை குறித்து அதிகமான காரியத்தை நினைச்சு வச்சுக்கோ. அப்படி நினைக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணோம்னா அந்த பெருமையானது பேதுருவுக்கு சொன்னது போல் நீர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் நான் தண்ணி மேலே நடக்கணும்னு. சரி நாடான்னு சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து, அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இவனுக்கு தண்ணி மேலே நடக்கிற விசுவாசம் கிடையாது. இது வார்த்தை வந்துருச்சு, தண்ணி மேலே நட என்ற வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு கூட ஜீவித்த அந்த வார்த்தையின் வாயிலிருந்து நீ நட என்ற வார்த்தை வந்தாயினும் அவனுக்கு நடக்க வேண்டிய எல்லா சக்தியும் வல்லமையும் கொடுக்கப்பட்டாயிருந்தும் அந்த வார்த்தையை அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை நல்லா கவனிக்கணும். நீ பெருமை என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுவதும் நீ பற்றிக்கொள்ளாதபடி தடை செய்கின்ற ஒரு பெரிய முட்டுக்கட்டாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் சகோதரனே. அந்த முட்டுக்கட்டாக இருக்கும்பொழுது என்னதுன்னா தேவனுடைய வார்த்தை வரும் உனக்கு, தேவனுடைய வல்லமையின் வார்த்தை. அன்னைக்கு தண்ணி மேலே நடந்து இயேசு அண்டையை போய் கட்டி பிடிச்சிருக்கலாம், முட்டி போட்டு அவர் காலை பிடிச்சிருக்கலாம், ஆனால் அவர் ரெண்டு படிக்க வச்சு தண்ணியில் இறங்கிட்டான். ஐயோ உதவி செய்யணும். நீ கூட அப்படி தான் இருக்கிற, தண்ணி மேலே நடக்க வேண்டிய நீ எப்போ பார்த்தாலும் ஐயோ ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்ய முழுகிட்டே இருக்கிற. ஏன் தெரியுமா? பெருமை. அதுதான் இந்த இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன் பாருங்க, சின்ஃபுல் ப்ரைட் இஸ் மச் லைக் ஆல்கஹால் அ ட்ரக்ஸ், த ஒன் ஹூ இம்பைப்ஸ் ஹாஸ் அ டிஸ்டார்டட் வியூ ஆஃப் ரியாலிட்டி, த ஒன் ஹூ ஹாஸ் ப்ரைட் ட்ரைஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் டு பிலீவ் இன் திஸ் இன்ஃபிலியேட்டட் எவாலுவேஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆல்சோ பிகின்ஸ் டு பிலீவ் இட் ஆஸ் ரியாலிட்டி. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல வாசிக்கிறதுக்கு. இது வந்து என்னென்றால் பெருமையானது என்ன பண்ணுதான், எப்படி லாகரி வஸ்தோ அல்லது போதை பொருளோ, ரெண்டு ரிக்ஷாக்காரன் இன்னைக்கு பார்த்தேன், ரெண்டு மூணு ரிக்ஷாக்கா ஒரு மாதிரி தெருவில் இருக்கிறவனுங்க, ரிக்ஷாக்காரனே எல்லாம் பொல்லாதவனுங்கள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரிக்ஷாக்காரன் இருக்காங்க. அதனால் ரிக்ஷாக்காரன் ஏன் சொன்னேன்னா, அது வந்து அவனுங்க ரிக்ஷா பக்கத்தில் நின்று இருந்தாங்க, அதனால தான். அவனுக்கு மூணு பேரும் நல்லா தண்ணி போட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவனுங்க மூணு பேரும் சொல்கிறான், டேய் நான் இருக்கிறேன்டா கவலைப்படாத. மூணு பேரை சொல்லிட்டு அதனால் ஒருத்தனை நான் என்ன பிடிச்சிக்கோ அப்படின்றான். இவன் அவனை பிடிக்கிறான், இவன் மூணு பேரும் தப்புன்னு தலையில் விழுந்தான். அதுக்கப்புறம் ரோட்டில் ஏதோ இழுத்து போட்டாங்க, நடு ரோட்டில் விழுந்துட்டான். அப்புறம் இழுத்து போட்டாங்க எல்லாரையும், மூணு பேரையும் அந்த ரிக்ஷா பக்கத்தில். நீ யோசி பாருங்கள், பெருமையானது இந்த குடி போதையில் இருக்கும்பொழுது அவன் என்ன நினச்சி கொண்டான், என்ன என்ன கைப்பற்றா, இவனாலே நிற்க முடியல, இன்னொருத்தனுக்கு தாங்குவானா இவன். அதுதான் பெருமையானது. இது எப்படி லாகிரி வஸ்து உன்னை தவறாக நினைத்து கொள்ள வைக்கிறதோ, அல்லது எப்படி குடிபோதைகளில் ஈடுபடுகிறவன் தவறாக நினைத்து கொள்கிறானோ, அதுபோலவே இந்த என்ன பண்ணுன்னா உண்மை என்பதை திரித்து உனக்கு விளக்குகிறதாக இருக்கிறது, ட்விஸ்டட் ரியாலிட்டி. இந்த பெருமையுடையவன் பிறரை அந்த பெருமைக்கு தகுதி உள்ளவன் என்ன நிர்ணயிக்க பணத்தக்கதாக அப்படி பேசுவானான். பாருங்கள், இன்றைக்கி 90% சாட்சியில் போய் பேசுகிறாங்க. பாருங்க, ஒரு ஒரு பாஸ் என்ன சொன்னார், நான் பெரிய ஆஃபீஸராக இருந்தேங்க ஒரு கம்பெனி பேரை சொல்லி, அதில் ரீஜனல் மேனேஜராக இருந்தேன், எல்லாத்தையும் விட்டு கற்றுக்காக நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இவ்வளவு
கர்த்தருக்காக தியாகம் பண்ணின மனுஷன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி. என்ன அருமையாக இருக்கு எனக்கு கேட்குறதுக்கே. எங்கள் அப்பா தான் என்ஜினியராக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை செய்துக்கிட்டும் இலவசமாக கர்த்தருக்கு பணியாற்றினவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவர் தன்னுடைய வேலையே விட்டுட்டு இவ்வளோ பெரிய வேலையை விட்டு மூணு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. என்ன அருமையான மனிதன் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு, என் கூட ஒரு பெரிய கம்பெனி டைரக்டர் வந்திருந்தார். இவருக்கு இந்த பாசருக்கு அவர் பெரிய கம்பெனி டைரக்டர்னு தெரியாது. அவர்கிட்ட இந்த சாட்சியை சொல்கிறார். இது பேரை மாற்றி சொல்கிறேன். உதாரணமாக உங்களுக்கு மோகன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். உங்கள் கம்பெனியில் எந்த வருஷம் வேலை செய்தீங்க, எப்போ வேலை செய்தீங்க? 68ல்ங்க நான் ரீஜனல் மேனேஜராக இருந்தேன். 68ல் தானே? அப்போ சவுத் இந்தியா மேனேஜிங் டைரக்டர் இருந்தார். அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அப்படி இல்லவே இல்லைங்களா யாருமே அப்படின்னார் இவர். அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னு கேட்டார். அவர் பேரை சொன்னார். என்ன பொசிஷன் கேட்டார். அந்த சொல்ஷன் சொன்னார். ரெண்டு நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் வருது, அந்த பாசரை நம்பாதீங்கன்னு. மேனேஜிங் டைரக்டர், ஒரு முன்னொரு கம்பெனி மேனேஜர். நான் சொன்னேன், ஏன், எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அந்த பேக் ஃபைலில் திறந்து பார்த்தோம், இந்த மாதிரி பேருடைய ஆள் இல்லவே இல்லை. அப்போ நான் அந்த பாசை தனியாக கூப்பிட்டு கேட்டேன், ஐயா ஏன் என் மானத்தையும் வாங்குறீங்க, உங்கள் மானத்தையும் வாங்கிட்டீங்களே. இல்லைங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ண கம்பெனிக்கு நான் ரீஜனல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். எப்படி இருக்கு பாருங்க, பேசாத முதல்லையே நான் ரீஜனல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பண்ண ஒரு சின்ன கம்பெனியில் கர்த்தர் என்ன சந்திச்சாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பந்தா காட்டணும் இல்லையா? எப்போ நீ போய் பேசுகிறியோ அங்கே பரிசுத்தாவியானவர் இல்லை. அதனால் இப்படி சாட்சி சொல்லும்போது கூட தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மாதிரி, பெரிய ஆஃபீஸராக இருந்து பெரிய கம்பெனியில் வேலை செய்து இப்போ நிறைய சம்பாரிச்சு அதை விட்டுட்டு வந்தால் ஒரு உற்சாகம் வருது. எனக்கே உற்சாகம் வந்துருச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. அங்கு யார் மகிமைப்பட்டது? கர்த்தர் மகிமைப்படையவில்லை, சாத்தான் தான். பொய்யின் ஆவி அங்கு இருந்தது. அந்த சாட்சியில் பொய்யின் ஆவி தான் உயர்த்தப்பட்டது. அதனால் இப்படி பெருமையுடையவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படாது, அது நிச்சயமாக உயர்த்தப்படாது. பவுல போஸ்டலை பாருங்களேன், யோசித்து பாருங்க. பவுல போஸ்டலனை எல்லாரும் சேர்ந்து கீழே தள்ளணும்னு பார்க்குறாங்க. அப்போஸ்தலன் ஏற்றுக்கொள்ள கூட மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து இந்த ஆள் வந்து சீடர்களை துன்புறுத்தின ஆள், அதுக்கப்புறம் யூதர்களே யூதராக இருந்தவன், பரிசேயர்களே பரிசேயராக இருந்தவன், கமாலியின் பாதத்திலே கற்றுக்கொண்டவன், அறிவு மிக்கவன். ஆயினும் அவன் எதிரியாக இருந்து வந்தான் சபைக்கு. இப்படி எதிரியாக வந்தவன் இயேசு தனியாக சந்தித்தேன் என்று சொல்லுகிறான். என்னை சந்தித்தது பேதுரு முன்னால் சந்திக்கல இயேசுவை, தனியாக இவன் வந்து எதுக்காக போகிறான்? கிறிஸ்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று போகிற நேரத்தில் வழியில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான், தரிசனம் காண்கிறான், கண்கள் குருடாகின்றன. பிற்பாடு தேவனுடைய தாசன் வந்து ஜெபித்த பிற்பாடு செதில்கள் போல வந்து அவன் கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரனாக வருகிறான். இப்படி வந்தவன் அதை பார்த்து, நீ அப்போஸ்தலன் அல்ல, அப்போஸ்தலன் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் தெரிந்து கொண்ட சீடனாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ அப்போஸ்தலன் என்று நிர்ணயித்திருந்தார்கள். அதனால் பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலன் அல்ல, இயேசு கிறிஸ்து. ஆனால் பவுல் அப்போஸ்தலர், நான் அப்போஸ்தலன் ஆவது இயேசு கிறிஸ்து மனிதன் அழைப்பினாலே நான் வரல, இயேசு கிறிஸ்துவே என்னை அந்த தெருவிலை சந்தித்து என்னை அழைத்ததனாலே நான் அப்போஸ்தலன் ஆகிவிட்டேன் என்று சொல்லி தன்னைத்தானே எப்பொழுது பார்த்தாலும், நான் ஊழியக்காரன், நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன், நானே தியாகம் பண்ணுகிறேன் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, அதே நேரத்தில் என்ன அருமையாக பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் தான். யார் என்ன இந்த மரணம் சரிந்து விடிப்பார்கள்? செய்யத்தகாத வேலை செய்கிறேன், செய்ய வேண்டிய வேலை செய்யாது விட்டு விடுகிறேன், என் பரிசுத்தல்ல குப்பைன்னு சொல்கிறாரு கந்தை. இப்போ யாராவது ஒரு ஊழியக்காரன் அவனை எல்லாரும் நீ ஊழியக்காரன் சரியில்லைன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இப்படி பேசுவானா? யோசித்து பாருங்க என்ன சொல்லுவான். நான் பாருங்க, யாரை குறித்து பெருமைப்பட வேண்டும் என்றால் ஒருவனை குறித்து பெருமைப்படுவேன், மூன்றாம் ஆணம் வரைக்கும் உயர்த்து கொள்ளப்பட்டான் அவனை குறித்து என்றார். யார் இவர் தான் உயர்த்தப்பட்டார். அப்படியெல்லாம் சொல்கிறவர் கூட
அவர் போய் என்ன சொல்கிறாரு, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, இன்றைக்கி எல்லாரும் பார்த்தா எல்லோ சுகவீன யாருக்கும் இருக்குது ஊழியக்காரன் இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேன்றாங்க. பவுலுக்கே முள் இருந்ததுன்னா நமக்கே முள் இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணேன், அப்போது வந்து என்னை குறித்து நான் ஒன்றுமே எல்லாம் சொல்லி ஒப்பனாக பிரசங்கம் பண்ணுறது தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வரம், உண்மையே உண்மை என்று சொல்வது. என்னை குறித்தும் உயர்த்தக்கூடாது, பிறரையும் உயர்த்த மாட்டேன், வேதத்தை உயர்த்துவேன், கர்த்தரை உயர்த்தணும், அதுதான் என்னை அழைத்த அழைப்பு. பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன் எனக்கு சக்கர வியாதி இருக்குன்னு. அப்போது ஒரு என்னை காட்டிலும் வயதான ஒருத்தர் சொன்னார், பிரதர் இப்படியெல்லாம் விசுவாசிக்க முன்னால் சொல்லாதீங்க, நீங்கள் அவிசுவாசம் வந்துடும். அப்போ சொன்னேன், ஐயா நான் சக்கரை இருக்குன்றது உண்மை, பவுலா போஸ்டலே முள் இருக்குன்னு சொல்கிறாரு, அவரை விட நான் பெரிய ஆளா, எனக்கு சக்கரை இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, முதல்ல நான் 24 பாயிண்ட் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதை வந்து 16 ஆச்சு, அதுக்கப்புறம் 10 ஆச்சு, அதுக்கப்புறம் 8 ஆச்சு, இப்போ 6 ஆகிடுச்சு, குறைஞ்சிக்கிட்டே வருது. அது என்னான்னு தெரில, அவர் ஹீல் பண்ணால் சோத்திரம், ஹீல் பண்ணாலையும் சோத்திரம், எல்லா சுகமும் அவர்கிட்ட தான் வருது. எனக்கு என்னுடைய உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், அதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைங்க. அதனால் நான் ஜனங்களை ஏமாற்றி நான் ஒன்றுமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் இன்சுலின் போடுறத ஒருத்தன் பார்த்தானா, இந்த பாஸ்டர் திருட்டுத்தனமாக போட்டுட்ருக்கிறாரு அப்படி தான் நினைப்பான். நம்ம பொய்யே வேண்டியதில்லை, யாரை உயர்த்துகிறோம் ஊழியத்தில், யாருக்காக ஊழிய செய்கிறோம், யார் பெரியவர், அவர் தானே பெரியவர், அவரை உயர்த்தினா போதுமே, அவர் உயரணும் நம்ம தாழணும், அவரை முன்னால் வச்சு அவர் இல்லாத நான் வாழ முடியாது, என்னுடைய சுகவீனத்திலும் பலவீனத்திலும் அவர் பலன் பூரணமாய் விளங்குறது, இதுதானே பிரசங்கம், இதுதானே அழைத்த அழைப்பு அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. தம்பி எனக்கு ஏதோ புரியலப்பா, நீ சொல்கிறதெல்லாம் ஏதோ மாடர்னாக இருக்குனாரு. ஐயோ மாடனே இல்லைங்க, பவுல போஸ்டர் சொல்கிறாருங்க, வேதம் சொல்லுதுங்க, பெருமைன்னா இன்னான்னு நல்லா வேதத்தில் தெளிவாக பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கு. கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நான் முடிக்கின்றேன், அதை தொடர்ந்து பார்ப்போம். கலாத்தியர் 6:3, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும் தன்னைத்தான் ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான், தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். இதை பாருங்களேன், இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம், நாளைக்கு திரும்பி பார்ப்போம். தயவுசெய்து உண்மை சந்திக்க வேண்டும், நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாளைக்கும் பாருங்கள், இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர வேண்டும், அப்போது தான் கர்த்தருடைய வல்லமை முழுவதுமாக நமக்குள்ளேருந்து கிரியை செய்ய முடியும். ஜெபிப்போம். ஆண்டவரே நேரத்தை கொடுத்தாமல் சோத்திரம் ஐயா, தேவரே நாங்கள் யார், எங்கிருந்து வந்தோம், மண்ணிலிருந்து எங்களை எடுத்தீர் என்பதை நீர் நினைவு கூறீர். நாங்கள் சில சமயத்தில் மறந்து விடுகிறோம், எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகின்ற நேரங்களில் சில சமயத்தில் எங்களால் வந்தது என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் சுத்த கிருபை, உம்முடைய கிருபையா, உம்முடைய கிருபை இல்லாத நாங்கள் நிர்மூலமாக இருப்போம், உம்முடைய கிருபை இல்லாத நாங்கள் எங்கள் குடும்பங்கள் அதமாய் போயிருக்கும், உம்முடைய கிருபையினால் சுத்த தயவினால் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஊழியத்தையும் கொடுத்து வந்திருக்கிறீரப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.